நேத்து மேட்ச்ல எப்படியோ கேகேஆர் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. அடுத்து குவாலிஃபயர் டூல எஸ்ஆர்எஸ் கூட யாருப்பா மோத போறா, ஆர்சிபியா ராஜஸ்தானா? இப்படிதாங்க பல பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அடுத்து எஸ்ஆர்எஸ் கூட யார் மோத போறா அப்படின்றது இன்னைக்கு மேட்ச்ல வந்து தெரிஞ்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் ராஜஸ்தான் மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்களோ அவங்க தான் எஸ்ஆர்எஸ் கூட வந்து மோதுவாங்க. ஆனா நம்ம ரெண்டு டீமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர்சிபி எப்படியும் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம், என்னங்க இப்படி சொல்றீங்க, ராஜஸ்தான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல மூணாவது இடத்துல இருக்காங்க, ஆர்சிபி வந்து நாலாவது இடத்துல இருந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் தானே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க என்ன ஆர்சிபின்னு சொல்றீங்க அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, ராஜஸ்தான் வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அதுக்கப்புறமும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கப்புறம் ராஜஸ்தான் பயங்கரமா வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து 8 மேட்ச்ல 7 மேட்ச்ல வந்து தோத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கண்டினியூஸா 6 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க 1 மேட்ச் கூட தோக்கல, அதுக்கப்புறம் வந்து எல்லா மேட்சையுமே வந்து வின் பண்ணி கடைசி மேட்சான சிஎஸ்கே கூட வந்து வின் பண்ணி யாருமே எதிர்பாராத விதமா பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்சிபி பயங்கர கான்பிடென்டோட இருக்காங்க அப்படின்ற மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க. ஏன்னா எல்லா விஷயமே ஆர்சிபிக்கு எதிராக வந்து நடந்துச்சு. ஆர்சிபி மேட்ச்ல வந்து மழை விழுகிற மாதிரி இருந்துச்சு, வில் ஜாக்சன் டாப்லி வந்து போயிட்டாங்க, இதெல்லாம் எப்படி ஆர்சிபி சமாளிக்க போறாங்களோ, இதெல்லாம் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதையும் மீறி நாங்க வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஆஃப்க்கு வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ராஜஸ்தானை வந்து வீழ்த்தி அவங்க வந்து குவாலிஃபை டூல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப அடுத்து ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. ஏன்னா ராஜஸ்தான் ஸ்டார்டிங்ல இந்த சீசனை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 9 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தோத்து 8 மேட்சையுமே வந்து வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரொம்ப நாளா முதல் இடத்துல வந்து இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, ராஜஸ்தான் வந்து முதல் ஆளா ஃபைனலுக்கு வந்து போயிருவாங்க நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் ராஜஸ்தானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மேக்கு அப்புறம் நேரம் வந்து சரியில்லை போல. மே மாசத்துல அவங்க 1 மேட்ச் கூட வந்து வின் பண்ணலங்க. ஏப்ரல் வரைக்கும் வத வதன்னு சொல்லிட்டு எல்லா மேட்சும் வந்து வின் பண்ணிருந்தாங்க, மேக்கு அப்புறம் 1 மேட்ச் கூட வந்து வின் பண்ணல, கண்டினியூஸா எல்லா மேட்சும் வந்து தோக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல சரி ராஜஸ்தான் டீம் தான் வந்து தோத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அந்த டீம்ல நல்லா விளையாடுற பேட்ஸ்மேனான பட்லர் வேற இல்ல, இவர் வேற இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சமாளிச்சு எப்படி வந்து ராஜஸ்தான் விளையாட போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயுமே பட்லர் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து செஞ்சுரிலாம் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இவர் இல்லாம ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ல வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை சமாளிச்சு ராஜஸ்தான் வந்து பேட்டிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியும் இன்னைக்கு ஆர்சிபி வந்து ராஜஸ்தானை ஈஸியாக வீழ்த்திடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து நமக்கு தோணுது. ஏன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரச்சனையே இப்படி தான், ஸ்டார்டிங் சீசனில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அப்படியே வந்து சொதப்ப வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த தடவை ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொதப்பிட்டு செகண்ட் ஹாஃபில் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து ஆர்சிபி ராஜஸ்தானை வந்து வீழ்த்துறாங்களா, இல்லை ராஜஸ்தான் வந்து சர்ப்ரைஸாக ஆர்சிபியை வந்து வீழ்த்துறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.